हाय फ्रेंड्स वेलकम टू पट्टुकोट्टै समियल இன்னைக்கு வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம்னா வந்து 700 பேருக்கு கோதுமை அல்வா தான் பார்க்க போறோம் திருநெல்வேலி கோதுமை அல்வா செய்யிறது எப்படினே இப்போ வந்து கோதுமை வந்து அரைச்சிட்டு இருக்காங்க பால் எடுக்கிறதுக்கு கிரைண்டர்ல ஓடிட்டு இருக்கு கோதுமைக்கு உள்ளது கோதுமை அல்வாக்கு உள்ளது கோதுமை ஊற வச்சது அரைச்சிட்டு இருக்காங்க பால் எடுக்க நான் மொனாட்டி நின்னு பாத்துக்கிட்டே நிக்கறாங்க அரைக்கறத பதத்தை பார்க்க சொல்லிருக்கேன் அரைக்கறத பாத்துட்டுருக்காங்க இந்த சீனி கொட்டியாச்சு சீனியை கொட்டி காய்ச்ச போகிறாங்க இந்த அதில் பாலை வடிகட்டுறாங்க அப்படியே பார்த்துங்க சீனி நல்லா கொதிச்சிருச்சு பாலை வடிகட்டுறாங்க பால் ஊற்றி ரெடி பண்ணி வைக்கிறாங்க சீனி மேலே போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன பற்ற வைக்கல அடுப்பு ரெடி பண்ணுறாங்க என் பிள்ளை கேமரா எடுத்துகிட்டு இருக்கு பெரிய பிள்ளை என் முரண்டி பக்கத்தில் நிற்கிறாங்க ஒரு கல்யாணத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோதுமை அல்வா செய்கிறத போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிள்ளையும் சின்ன பிள்ளையும் தான் மாற்றி மாற்றி வீடியோ எடுக்கிறாங்க என் முன்னாடி பக்கத்தில் நிற்கிது கல்யாணத்தில் இந்த பாலை வடிகட்டுறத வந்து துணியை வச்சு முரண்டி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் எழுநூறு பீஸ் போட சொன்னேன் கோதுமை அல்வாவை 50 கிராம்னு இப்போ வந்து இன்னொரு இனத்தில் வந்து வடிகட்டுறாங்க தேங்காய் பா அந்த அரைச்சதை வந்து வடிகட்டிடுவாங்க இல்லைன்னா அடி மண்டாக இருக்கும் அதில் கோதுமை அரைச்சது அதனால் பால் எடுத்து வச்சது நிறுத்திட்டு தான் போடுவாங்க வடிகட்டிட்டு தான் ஊற்றுவாங்க இல்லைன்னா திட்டு திட்டாக இதாக இருக்கும் நாங்கள் பிடிச்சிக்கிறவங்க எடுத்து ஊற்றி எல்லாம் அது சரி பண்ணிகிட்ருக்காங்க அதை வடிகட்டிட்டு தான் சேர்ப்பாங்களே அந்த பாலை அல்வா அல்வா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அல்வா ஸ்வீட்டு கல்யாணத்துக்கு எதுவும் பாக்கெட்டு போட்டு கொடுக்குறது ஸ்வீட்டு எதாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்கள் போட்டு தரோம் முறுத்தல் எழுதுறதுக்கு ஸ்வீட்டு டப்பாவில் பாக்கெட்டு போட்டு கட்டிங்கனா கடையோட கம்மியாக போட்டு தரோம் ஜீனி வந்து ஒரு மூணு வாளி கொட்டி இருக்க கொட்டியிருக்காங்க வாளியால் சாப்பாடு வாளியெல்லாம் மூணு வாளி கொட்டியிருக்காங்க கொட்டி அந்த பால் எடுத்து ஊற்றி கிண்டிகிட்டு இருக்காங்க அடி பிடிக்காமல் அப்படி கிண்டிகிட்டே நிற்பாங்க நல்ல பதம் கொதிக்குது பாகு இப்போ வந்து ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து ஒன்று ஒரு பழத்தை வந்து கட் பண்ணி ரெண்டாக அறுத்து ஊற்றுறாங்க விதைய எடுத்துட்டு விதைய எடுத்துகிட்டு ஊற்றுனோம்னா அழுக்குப்புறம் வேலை வந்துடும் அழுக்கெடுத்து கீழே ஊற்ற வேண்டியது தான் அப்படியே நல்லா சைனிங்காக வந்துடும் அழுக்கெடுக்கன்னு ஆசைப்பட்டாலும் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டால் போகும் ஜீனியில் அழுக்கு மேலே வந்துடும் ஜீனி பா பதம் கரெக்டாக வந்துடும் பாலை ஊற்றியாச்சு ஜீனிலாம் கொதிச்சிச்சு பாலை ஊற்றியாச்சு கிண்டிக்கிட்டே இருப்பார் இப்போ ஒரு மணி நேரம் கிண்டணும் இந்த பா அப்படியே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே நல்லா அழகாக வந்துடுச்சு பதம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அடிபிடிக்கும் என் முன்னாடி உட்காந்துருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு கல்யாணத்தில் உட்காந்து என்னோட வந்துச்சு கிண்டிக்கிட்டே இருக்காங்க நான் அடுப்பில் சமையக்கட்டில் அங்கிட்டு நிற்கிறேன் ஆயில் ஊற்றுறாங்க ஆயில் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கணும் இல்லாட்டி பிடிக்கும் அல்வா
நல்லா பதத்துக்கு வந்துருச்சு, கிண்டிகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் இன்னொன்னா ஏலக்காய் தூள், ஜாதிக்காய், முந்திரி எல்லாத்தையும் போட வேண்டியதான், நெய் எல்லாத்தையும். இப்போ ஜீனி பத்தலன்னு கொஞ்சம் சேர்க்குறாங்க, ஒரு காவலி சேர்க்குறாங்க. இனிப்பு பத்தலன்னு கொஞ்சம் கால்வாசி சேர்க்குறாங்க வாரியால். கரெக்டாக வந்தோன்னா தூக்கி ட்ரேல ஊற்றிக்க வேண்டியதான். அப்படியா ஊற்றி ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆ, முந்திரி கொட்டுறாருப்பா. ஒரு 1.5 கிலோ முந்திரியை கொட்டிட்டாருங்க ஒரு வீட்டுக்கு. நல்லா போட்டு எல்லாத்துலேயும் கலந்து விடுறாங்க, எல்லாத்துலேயும் வர மாதிரி. நெய் எடுத்து ஊற்றுறாங்க மேலே, போதுங்கிற அளவுக்கு நெய்யை ஊற்றியாச்சு. ஒட்டே ஒட்டாது கையில். ஒரு 1/2 டப்பிக்கு மேலே ஊற்றிருக்காங்க ஒரு இடுக்கு. இன்னொரு இடு இதே மாதிரி கிண்டுவாங்க. நாங்கள் ஒரு இடம் மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். இதே மாதிரி இன்னொரு இடு கிண்டுவாங்க அடுத்தது. மொத்தம் 700 பேருக்குங்கிறதுனால அதிகமாக கிண்டினாங்க. இது ஒரு இடு கிண்டு, இதே மாதிரி இன்னொரு இடு. தென் கொஞ்சம் போடுறாங்க பத்தலன்னு. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மாற்றி மாற்றி கிண்டுறாங்க ரெண்டு பேர். அல்வா, லாடு, பாதுஷா, வெண்ணிலா கேக்கு, என்ன ஸ்வீட்டு போடணும்னாலும் என்ன ஆர்டர் பண்ணுங்க, நான் வந்து போட்டு தர சொல்கிறேன் வீட்டில். இப்போ வந்து ஏலக்காய் பொடி போடுறாங்க. ஏலக்காய் பொடி வந்து நைஸாக இடித்து வச்சு போடுறாங்க. அதில் சேர்க்குறாங்க ஒரு 50 கிராம் இருக்கும் சேர்க்குறாங்க. ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. ஏலக்காய் பொடி தான் பத்தல் கொஞ்சம் போடுறாங்க. ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாத்தையும் இடித்து வச்சுருக்காங்க. இந்த கவரில் உள்ளதான் ஜாதிக்காய் பொடி. ஜாதிக்காயை வந்து இடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. இது போட்டால் தான் அல்வாவுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, வாடை. இது வந்து ஜாதிபத்திரி நுணுக்கி வச்சு போடுறாங்க. ஜாதிபத்திரி ஜாதிக்காய், அது ஜாதிக்காய் வந்து பவுட்ரு பண்ணி போடுறாங்க. நெய்யை ஊற்றுறாங்க ட்ரேயில். நெய்யை ஊற்றலைன்னா ஒட்டிக்கும், அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். நெய்யை ஊற்றி தடவிக்கிட்டு அப்படியே தூக்கி ஊற்றி விட்ற வேண்டியதான். சில்வர் ட்ரே, சில்வர் ட்ரேயில் வந்து நெய்யை ஊற்றி தடவிட்டுருக்காரு. இல்லாட்டி பிசு பிசுன்னு ஒட்டும். நெய்யை நிறைய கீழே ஊற்றி தடவிட்டோம்னா மேலே தூக்கி ஊற்றி விட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது, வெட்டுறதுக்கு தோதாக இருக்கும். ஆறுனவுன்னா தூக்கி ஊற்ற முடியாது. அல்வாவா, அல்வா நிறையா இருக்குது. சின்ன ட்ரையாக இருந்தால் தூக்கி ஊற்றிடலாம். சாரணியால் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுறாரு. அப்படியே
அள்ளி ஊற்றிட்டுருக்காரு ட்ரேயில், ஃபுல்லாக அள்ளி ஊற்றணும்னா ஒரு ட்ரே வந்துடும், அப்படியே அப்படியே சமமாக ஆக்கி விட்டு மேலே இழுத்துட வேண்டியதான். ஆறினோடனே வெட்டிக்கலாம், நம்ம ஆறினோடனே நல்லா கல் மாதிரி வந்துடும். இப்போ வந்து அல்வா ட்ரேயில் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டாங்க எல்லாத்தையும், எடுத்து வச்சு இப்போ வந்து சரிப்படுத்துகிறாங்க, அப்படியே மட்டப்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் ஒன்றா. இப்போ வந்து ஒரு வீடு தான் கிண்டிருக்காங்க, இன்னொரு வீடு வீடு வந்து இதேமாதிரி கிண்டுவாங்க. இது வந்து ஃபஸ்ட் வீடு கிண்டுறது தான் நாங்கள் ஃபுல்லாக எடுத்தோம். சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க, ட்ரேயில் ஊற்றி அழகாக மட்டப்படுத்திட்டாங்க பாருங்க ஃபுல்லாக. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. திருநெல்வேலி கோதுமை ரவா கோதுமை அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். முந்திரியெல்லாம் எவ்வளோது கிடக்கு பாருங்கள். திருநெல்வேலி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக, நல்லா ஒரு ட்ரே ஃபுல்லாக நொப்பிட்டாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இங்கே சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காண்டி எல்லாம் பீஸ் போட்டு வச்சுருக்காங்க. நான் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு, இந்த ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பீஸாக வந்து துண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, போட்டவங்களே துண்டு போட்டாங்க. இது வந்து 700 சாப்பாடுக்குள்ளது வந்து பீஸ் போட்டு வைக்கிறாங்க. டிஃபனுக்கு நாங்கள் நேற்று வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிருப்போம், அதில் இதுதான் உங்களுக்கு நாங்கள் தனியாக போடுறோம். நேற்று வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் பட்டுக்கோட்டை சமையலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.